يوم ترى المؤمنين والمؤمنات يسعى نورهم بين أيديهم وبأيمانهم. بسم الله الرحمن الرحيم. إن الصفا والمروة من شعائر الله، فمن حج البيت واعتمر فلا جناح عليه أن يطوف بهما، ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. إن الذين يكتمون ما أنزلنا من البينات والهدى من بعد ما بيناه للناس في الكتاب، أولئك يلعنهم الله ويلعنهم اللاعنون. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடனமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நிச்சயமாக ஸஃபா மலையும் மர்வா மலையும் வணக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹுவின் அடையாளங்களில் உள்ளவையாக இருக்கின்றன. ஆகையால் எவர்கள் காபா என்னும் அவ்வீட்டை ஹஜ் அல்லது உம்ரா செய்தார்களோ அவர்கள் அவ்விரண்டையும் சுற்றி வருவது குற்றமல்ல. ஆகவே எவரேனும் நன்மையை நாடி அவ்வாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு நன்றி பாராட்டுபவனாகவும் எண்ணங்களை நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். நேர்வழியும் தெளிவான அத்தாட்சிகளையும் நாம் இறக்கி அவற்றை மனிதர்களுக்காக வேதத்தில் தெளிவுபடுத்த கூறிய பின்னும் எவர்கள் அவற்றை மறைக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ்வும் சபிக்கின்றான், மற்றும் சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றனர். அத்தியாயம் 2 வசனம் 158 மற்றும் 159. بسم الله الرحمن الرحيم. إلا الذين تابوا وأصلحوا وبينوا فأولئك أتوب عليهم وأنا التواب الرحيم. إن الذين كفروا وماتوا وهم كفار أولئك عليهم لعنة الله والملائكة والناس أجمعين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். ஆயினும் அவர்களில் எவர்கள் வருந்தி வேதனைப்பட்டு தங்கள் வேதனங்களில் மறைத்தவற்றை சீர்திருத்தி அவற்றை மனிதர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றனரோ அவர்களை நான் மன்னித்து விடுவேன். நானோ மிக்க மன்னிப்பாளன் நிகரற்ற அன்புடையவன். அன்றி எவர்கள் தங்கள் வேதத்திலுள்ள உண்மைகளை மறைத்து நிராகரித்து விட்டு அதனை சீர்திருத்தாமல் நிராகரித்த வண்ணமாகவே இறந்து விடுகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் மலக்குகள் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் நிச்சயமாக உண்டாகின்றன. அத்தியாயம் 2 வசனம் 160 மற்றும் 161.